ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோலன்னு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் லாஸ்ட் மந்த் கொச்சி போயிருந்தோமா அங்கே வந்து கொச்சியில் டவுன்னு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்த மட்டும் நான் இங்கே இது இந்த வீடியோ ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கேங்க ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் வேணா இது என்ன பெரிய விஷயம்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஸோ கேரளாவில் கொச்சி போயிட்டு கொச்சியில் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது அதில் பர்டிகுலராக இந்த ஜூ டவுனுன்ற இடம் நிறைய மூவிஸ் மலையாள மூவிஸோட ஷூட்டிங் ஸ்பாட்டு நிறைய வீடியோக்களில் சாரி நிறைய மூவியில் இந்த ப அந்த இந்த இடத்த இந்த ஸ்ட்ரீட் மொத்தமே இந்த ஸ்ட்ரீட் வந்து ஒரு ஐநூறு மீட்டர் தான் இருக்கும் அதில் நிறைய இடத்த நிறைய சீன்ஸில் இந்த மூவி இந்த ஸ்ட்ரீட் வந்திருக்குங்க ஸோ எனக்கு ஏதோ ஒரு இதில் பார்த்துட்டு இதை போய் பார்க்கணும்னு தோணுச்சு நம்ம டூரிஸ்ட் ப்ளேஸில் இதுவும் இருக்குது இந்த லிஸ்ட்டில் இது ஒரு ஜூ டவுனுன்றது இந்த இங்கே பக்கத்துலேயே ஒரு அரண்மனையும் இருக்குது மட்டாஞ்சேரி அரண்மனைன்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அரண்மனை அவங்க ஸ்டைலில் கேரளா ஸ்டைலில் இருக்கும் ஸோ அங்கே என்ன இருக்குது அந்த நான் அந்த ஸ்ட்ரீட்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ் கலெக்ஷன்ஸ் இந்த புத்தா ஸ்டாச்சூஸ் கலெக்ஷன் மாதிரி நிறைய இந்த மாதிரி அத்தன்டிக்கான ரொம்ப பழமை வாய்ந்த இந்த சிலைகளோட நிறைய கலெக்ஷன்ஸும் நம்ம லேடிஸ் யூஸ் பண்ணுற கம்மல் தோடு கழுத்துக்கு நெக்லஸ் பீஸு இந்த மாதிரியிலே கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமான கலெக்ஷனாக பேங்கிள்ஸு பிரேஸ்லெட்ஸு ஷாலு சுடிதாரு கேப்பு கொஞ்சம் ஸ்கூல் பேக்ஸ் வாட்டர் கேன்ஸ் இது மாதிரிலாம் லைட் லைட்டாக இருந்துச்சு அது போக அந்த ஸ்ட்ரீட் லாஸ்ட் எண்டில் அந்த ராஜா வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்து ரூல் பண்ணுற மாதிரி அதில் எழுதியிருந்தாங்க இதோட நிறைய ஹிஸ்ட்ரிலாம் சொன்னாங்க ஸோ அஸ் யூஷுவல் நம்ம ஒரு அரை அரை போனால் அந்த ஒரு அஸ்ட்ரி இருக்கும் இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துக்கும் நிறைய ஹிஸ்ட்ரி இருந்துச்சு ஸோ அது அப்படியே லைட்டெல்லாம் போட்டு நல்லா டெக்கரேட் பண்ணி அந்த பழமை மாறாமல் அப்படியே வச்சுருந்தாங்க அந்த கீழே இருக்க எல்லாம் பாருங்களேன் டைல்ஸ் கல் வித்தியாசமாக இல்லை அப்போ காலத்தில் யூஸ் பண்ண கல் போல் இருக்குது அப்ப காலத்தில் இந்த அளவுக்கு கல் கல்லெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ அவரோட உட்காந்து ரூல் பண்ண அந்த அரண்மனை அந்த ஷீட்டுன்றனால அது பக்கத்தில் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு ஸோ எனக்கு மெமரியாக இருக்கும்ன்ற ரீசனுக்காக நான் இந்த இடத்துல வந்து இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் என் சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்லி ஃபார் குக்கிங் சேனல் கிடையாது இது ட்ராவல் விளாக்ஸு அப்புறம் மோட்டிவேஷ்னல் அதுக்கப்புறம் க்ளீனிங் விலாக்ஸ் ஸோ லேடிஸ்க்கு சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இதில் இருக்கும் மோஸ்ட்டாக அண்ட் ப்ளஸ் வந்து எக்ஸ்பெஷலி ட்ராவல் விளாக் கவர் பண்ணுன்றது என்னுடைய பர்சனலான ஆசை ஸோ அதனால் அப்பப்போ நான் எங்கெல்லாம் போகிறனோ அதுக்கான ட்ராவல் விளாக்லாம் நான் இதில் கொடுத்துருப்பேன் ஏற்கனவே கொடைக்கானல் போயிருப்பேன் கொடைக்கானல் கொடைக்கானல் பற்றி நான் என்னுடைய தாட்டையுமே அதில் நான் வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன் ஸோ அந்த மாதிரி அப்பப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராவல் வாங்கி இருக்கும் கொடைக்கானல் மட்டும் இல்லை சோட்டானிக்கரை போன விழாவும் ஒன்று இருக்கும் அதனுடைய கண்டினியூஷன் தான் கொச்சி ஒன் ஃபஸ்ட் டே கொடை சோட்டானிக்கரை அது பக்கத்துலேயே கொச்சி வந்தோம் கொச்சியில் நிறைய டூரிஸ்ட் பிளாஸ் இருக்குது டூரிஸ்ட் பிளேஸஸ் இருக்குது அதில் முக்கியமானது இதுவும் தான் டவுன்றப்போ இங்கே கொச்சியை பொறுத்தளவுக்கு டவுனும் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் முக்கியமான தான் இங்கே கொச்சியை சுற்றி என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய அரண்மனை இருக்குது மியூசியம் இருக்குது அந்த காலத்தில் வந்து நம்ம ஸோ வாஸ்கோடகாமா இறங்கினேன் அந்த பீச்சு அதுக்கப்புறம் நிறைய மியூசியம் இருக்குது நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொச்சின்னு சுற்றி இருக்கிறது மியூசியம் தான் அரண்மனை மியூசியம் ஸோ யூஷுவல் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன டூரிஸ்ட் ப்ளேஸ் இருக்கோ அது இவங்க கேரளா ஸ்டைலில் இருக்குது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் வித்தியாசமாக இருக்கும் அதுதான் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போனால் அந்த ஏரியா அந்த ஸ்டேட்டோட அந்த அத்தெண்டிக் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம கேரளா ஸ்டேட்டோட அத்தன்டிக் வந்து இதில் அந்த டச் இருக்கும் இதில் எல்லா இடத்துலையுமே அதை நம்ம பா பார்க்கலாம் ஒரு டூ டேஸ் ட்ரிப்பு போனால் இந்த கேரளா நம்ம கொச்சியில் இருக்க எல்லா ஆல்மோஸ்ட் ப்ளேஸஸ் கவர் பண்ணிடலாம் லோக்கலில் ஏதோ ஒரு இங்கே வந்து இந்த ஃபெராரி அப்புறமா வாட்ரு போட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வாட்ரு போட் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது இல்லையா இங்கே வந்து வாட்ரு போட்டு இதுதான் டிஃப்ரென்ஸ் நம்ம ஒரு டூர் போகிறப்போ ஆஸ் யூஷுவலாக இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும் நான் பார்த்த வரைக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக தோணுன விஷயங்கள் இது ரெண்டு தான் மெயினாக இந்த வாட்டர் போட்டு ஃபெராரி ஃபெராரின்னா எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெம்போ ட்ராவலர் வேன் அதுக்குள்ளே ஏற்றிக்கிறாங்க அது பெரிய ஓப்பன் போட் மாதிரி இருக்குது அதில் அப்புறம் நாலஞ்சு கார் ஏற்றுறாங்க அப்புறம் இருபது கிட்டே ஏற்றுறாங்க அப்புறம் மா மக்களும் ஏறிக்கிறாங்க இந்த இந்த கரையிலேருந்து அக்கறைக்கு போகிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து நம்ம ஊர் டவுன் பஸ் மாதிரி அதை யூஸ் பண்ணுறாங்க ஜஸ்ட் ஒரு ஒரு ஆளோட காஸ்ட் பார்த்திங்கன்னா நாலு ரூபா ஒன்று முதல் வந்துச்சு பத்து நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு இது இருக்குது இங்கேருந்து அங்கே போய் மாறிக்கிறாங்க ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ட்ரைவ் அந்த கரையில் இறக்கி விட்டுறாங்க இது வந்து இப்போ நாங்கள் ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு வந்திருக்கோம் அந்த இடத்துல தான் இந்த ஜூ டவுனுன்ற இடம் இருக்குது ஸோ கொச்சிங்கில் இருக்குது இது வந்து அந்த ஃபிஷர் ஏரியா ஹார்பர் ஏரியாலாம் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் இந்த மாதிரியான ஃபோர்ட் கொச்சின்ற இடத்துல இது இருக்குங்க ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டேன் நினைக்கிறேன் ஸோ ஐநூறு மீட்டர் நீளமான ஸ்ட்ரீட் இது அங்கே ஸ்டார்டிங்லேருந்து இது கரெக்டாக இந்த மணிக்குண்டு வர மாதிரி டெட் எண்டு அவ்வளோதான் ஸ்போட்டோக்கு வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான பிளேஸ் இது அதனால தான் நிறைய மலையாள மூவிஸில் இந்த இடத்த நிறைய கவர் பண்ணியிருக்காங்க ஃபேமஸான ஹிட்டான மலையாள மூவீஸ்லேயும் இந்த ஸ்ட்ரீட் இருக்கும் ஸோ இது இது பார்த்துட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு அது நல்லா கனெக்ட் ஆகும் ஏற்கனவே அதை பார்த்தவங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும் அவ்வளோதான் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஜினி படத்தில் சொல்கிற மாதிரி சந்திரமுகி தன்னை முழுசாக ஆசிஜி கங்கா தன்னை முழுசாக சந்திரமுகியாக பா நினைக்கிற தருணன்ற மாதிரி எல்லாத்தையும் போய் நான் சுற்றி காட்டிகிட்ருக்கேன் ஒரே எக்ஸைட்மெண்ட் எனக்கு இங்கே இருக்க எல்லாத்தையும் போய் கடைக்கடை கடகடன்னு சுற்றி பாட்டிட்டு என் பையனை வச்சு வீடியோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் காசி மாலை இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி எல்லா கடையில் இருக்கிற அக்சசரிஸும் ட்ரெஸ் ட்ரெஸ்ஸு ஸ்டாச்சூஸ்லாம் ஒன்று ஒன்றா இருக்கேன் பார்த்தீங்களா ஸோ அதான் இது நல்லா இருந்துச்சு ஒரு டூ ஹவர்ஸ் ஹாப்பியாக போச்சு இந்த படம் இந்த இடம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு போகணுன்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்தையே மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்க அப்புறம் வேறு என்ன இருக்குது இதில் சொல்கிறதுக்குன்னு கேட்டால் எல்லா ஸ்டோரும் விசிட் பண்ணலாம் நிறைய கலெக்ஷன் வேணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது நல்லாயிருக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இந்த நெக் ஆக்சசரிஸ் வேணுன்றவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கலாம் ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்கெலாம் ஆப்டான பிளேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கலான்றவங்களுக்கு இது எடுத்துக்கலாம் இந்த விண்டேஜ் ஃபீல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய ஜோடிகளை பார்க்க முடியும் லவர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஈவினிங் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க போல இருக்குது ஸோ நிறைய பேரை பார்த்துதேன் அப்புறமா நாங்களும் நிறைய கடைகளை போய் பார்த்துட்டு ஆ கலெக்ஷன் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குல்ல அண்ணா கலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு வாங்கிறதுக்கு தான் கொஞ்சம் ரேட் அதிகமாக ஆச்சு எனக்கு எப்போயுமே டூரிஸ்ட் ப்ளேஸ்னாலே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது நம்ம போய் பார்த்து அழகாக இருக்குதுன்னு நின்னோம்னா அவங்க ஏன்டா இதை வாங்க வந்தோன்ற ஃபீல் பண்ணுற அளவுக்கு ரேட்டு சொல்லிடுறாங்க எல்லா இடங்கள்லேயும் இந்த பாருங்களேன் எவ்வளோ அழகான கடைகளில் கிராஃப்ட் ட்ரீ இது ஒரு கடை இங்கே வந்து ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் அலிபாலபா கிராஃப்டுன்னு சொல்லி இதில் வந்து ட்ரெஸ்ஸு ப்ளஸ் லேடிஸோட இயர்ரிங்ஸும் நெக் அக்சசரிஸும் இருந்துச்சு லாங்காக இது ஒரு ஸ்ட்ரீட்டு மூவி ஷூட்டிங்க்கு ஆப்டான ப்ளேஸ் போகுது அதுதான் மலையாளம் மூவிஸில் இந்த இந்த இடம் வந்து நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்டாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அப்படி இப்படின்னு சுற்றி 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 நடந்து டயர்ட் ஒரு டீ குடிச்சிட்டு அப்படி இந்த சேரில் இந்த லைட் பக்கத்துலலாம் நின்று 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 ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜம் 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 ஜம்னு ஒரு ரெண்டு மணி நேரம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிட்டன் ரிட்டன் வந்து மறுபடியும் அந்த ஃபெராரிலேயே நாங்கள் போயிட்டோம் ஃபெராரியும் அந்த வாட்ரு மெட்ரோவும் இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக நான் போடுவேன் இதில் அது டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சுங்க அந்த ஃபெராரின்றது வாட்டர் போட்டு அவங்க ஊரில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இருக்குது நம்ம ஊரில் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் இல்லை இதில் வந்து வாட்டர் ட ரொம்ப ரெகுலர் லைஃப்க்கு நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ மாதிரிங்க அவங்க ஊரில் வாட்ரு போட்டுன்றது காசு கொடுத்து அவங்க பண்ணி ஷேர் ஆட்டோவில் போகிற மாதிரி போய்க்கிறாங்க நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோக்கு ரூபா மாதிரி அவங்களுக்கு வாட்ரு போட்டில் நாலு ரூபா தான் சூப்பராக இருக்குது ஒரு பத்து நிமிஷம் அழகாக கூட்டுமே அந்த கரையில் விட்டுறாங்க கார்லாம் வந்து அதில் ஏறும்போது காரு பைக்கெல்லாம் வந்து ஏறி அப்படி எப்படி பைக்கில் அந்த போட்டில் ஏறி அப்படியே நின்றுக்கிறாங்க பைலேயே பைக்லேயே உட்காந்துருக்காங்க அங்கே கரையில் இறங்கணுன்னா பைக் அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுறாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான இதுவாக இருந்துச்சு இதெல்லாம் நம்ம நம்ம பார்த்தது இல்லை இல்லையா பார்க்காதனால அது அங்கே பார்க்கும்போது கொஞ்சம் அதெல்லாம் ம் இப்படிலாம் கூட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஸோ வீடியோவோட எண்டுக்கு வந்துடுச்சு வந்துட்டோம் அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து சாரி இன்னும் ஒரு முப்பது செகண்ட் தான் இருக்குது வீடியோவை முடிஞ்சிடும் ஸோ இவ்வளோ நேரம் பொறுமையாக யாராக பார்த்துருந்தீங்கன்னா நன்றிகள் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இதை ரெண்டு பண்ண ஆரம்பித்தோன்னே ஸ்கிப் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே இது என் சேனலில் எனக்கான மெமரியாக இருக்கட்டும் பொறுமையாக யாராக பார்த்துருந்திங்கன்னா பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றிகள் நான் என் வீட்டுக்காரன் சேர்ந்தேன் அழகாக ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அந்த சாயந்தர நேரம் அந்த வானமும் அந்த வீதியும் அழகான ஒரு ஃபோட்டோவாக எடுத்து என் மெமரியாக என்னுடைய சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பினஸ் தான் ஸோ நிறைய அப்படிலாம் எடுத்து கண்டிப்பாக நான் அடிக்கடி போடுவேன் இது குக்கிங் சேனல் மட்டும் கிடையாது ட்ராவல் விலாக் மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் ஸோ குக்கிங் இது எல்லாமே கலந்து தான் உங்களுக்கு வந்து வரும் ஸோ அது தெரிஞ்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ மாதிரி அகெயின் கொடுத்துட்டேன் இந்த வ்ளாக் உங்களுக்கு கண் இன்னும் கொஞ்சம் நல்லாவே அடுத்தடுத்து வ்ளாக கண்டினியூ பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஒன்றும் இல்லை அதுக்கு போகிற வழியில் இருக்க இந்த ஸ்ட்ரீட்டெல்லாம் அப்படி அப்படியே ஒரு கிளிப் எடுத்துருந்தேன் Okay, see you, see you, bye.